100 கிராம் தேங்காய் எடுத்தோம்னா அதில் நம்மளுக்கு 400 கலோரிகள் இருக்குது. அப்படின்னா மிக அதிகமான கலோரி வேல்யூ உள்ளது. இந்த கொழுப்புகளும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால தான் கலோரி அதிகமாகுது, ஆனால் மாவுச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இதோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் சர்க்கரை ஏற்றும் திறன்கிறது 51. அதாவது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு கிளைசீமிக் இண்டெக்ஸ் 55க்கு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் சாப்பிட சொல்லுவோம். அந்த வகையில் இதோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் 51 அப்படிங்கிறதுனாலையும் இதில் வேறு பல சத்துக்கள் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம். ஆனால் 100 கிராம் அப்படிங்கிறத குறைச்சி 50 கிராம் அப்படின்னு பாதியாக குறைவாக எடுத்துக்கணும். ஏன் தேங்காய் சர்க்கரை இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ரீசன், நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது தேங்காய். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தை அப்படிங்கிறது நம்ம ஜீரணம் வந்து கொஞ்சம் மெதுவாக ஆகிறதுக்கு தான் உதவி செய்யும். அந்த மாதிரி ஜீரணம் மெதுவாக ஆகும்போது சர்க்கரையோட அளவுகளும் மிக அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே ஏறாமல் இருக்கும்.